ஸோ ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஹேர் கேர் ஸ்கின் கேர் அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்காம கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மாவோட லுக் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜில் இருக்க ஃபோட்டோ தான் வந்துட்டு அந்த லுக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லுக் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு க்ளின்சிங் பேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த க்ளின்சிங் பேட்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அன்றைக்கி மேக்கப் போடுறப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் இந்த க்ளின்சிங் பேட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸில் போட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும் போது உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் அண்ட் ஆயில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு பண்ணணுன்ற சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ தட் நான் இந்த க்ளென்சிங் பேட் யூஸ் பண்ணி நல்லா என்னோடய ஃபேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக நம்ம ஸ்கின் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்றைக்கி நிறையா ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் வந்துட்டு வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பார்க்கும் போது என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ நான் அதை மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து போடுறேன். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீலர் அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு போடல. அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் மோஸ்ட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராடக்டெல்லாம் விரும்பாதவங்க வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதுக்கு நீங்கள் செட்டிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே வாங்க தேவையில்லை. இது ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் ஆல்சோ மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு காம்பாக்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா லைட்டாக நான் வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதை இன்னும் நல்லா வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான். பட் நீங்கள் டெய்லி வேர்க்கெல்லாம் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது காம்பாக்ட் பவுடர் அப்படின்றது வந்துட்டு தேவையே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் தான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நான் அந்த ஃபோட்டோ பார்த்து தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப ப்ராடாக வந்து போட்டுரும். அண்ட் அப்போ வந்து எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து தின்னாக அண்ட் கொஞ்சம் லென்த்தாகவே இருந்துச்சு. ஸோ தட் நான் அந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, ஸோ அதை என்னால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அந்த லென்த்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ வேணால் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அண்ட் ஐ மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ அண்ட் மஸ்காரா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஜல் மட்டும் ரொம்ப தின்னாக வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடு வித் லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு லுக் வந்துட்டு கொண்டு வரதுக்கு என்கிட்ட இந்த லிப் பாம் தான் இருந்துச்சு இப்போது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணால் லைட்டாக ஒரு லிப் பாம் கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ வந்துட்டு பிங்க் கலரில் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ் மேக்கப் எல்லாமே வந்துட்டு போட்டாச்சு. அண்ட் இப்போ நம்ம காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்துட்டு மித்ததெல்லாம் நம்ம பண்ணலாம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்துட்டு கட்டியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு போட்டு போகிறோம். அண்ட் என்கிட்ட இருக்க வரைக்கும் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதில் இருக்க மாதிரி ஜுவல்ஸ் என்கிட்ட இல்லை ஆக்சுவலி. அண்ட் நெத்தி சுட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ என்கிட்ட கிடைக்காது. அண்ட் ஆல்சோ நான் அதை நெக்லஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுவும் எனக்கு வந்துட்டு செட் ஆகலை. அண்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை போட்டு அதை சுற்றி பூ வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. முன்னாடி எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் இல்லை, ஜஸ்ட் நேர் நேர் எடுத்து தான் கொண்டை போட்டிருந்தாங்க. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி தான் வந்துட்டு 3 லேயர்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு வைக்க முடில என்னால். ஸோ என்கிட்ட இருந்த நெத்தி சுட்டியை வச்சே நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிருந்துச்சு.
அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போன் டெயில் போட்டு அப்புறம் அதை சுற்றி வந்துட்டு வச்சுருந்தேன். நான் இது வேணால் தனியாக வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பூ தான். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் பூ தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அங்கெல்லாம் வாங்கி கடன் வாங்கி அப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சி கட்டி வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பொட்டு அண்ட் மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல, எனக்கு இந்த பெரிய பொட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த மாதிரி தான் வைக்கணும், நான் அந்த மாதிரி தானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பொட்டு வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் சின்னது பெருசெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே ஃபைனலாக வீடியோக்காக வைக்கலாம் அப்படின்றக்காக நான் வச்சுருந்தேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் நெத்தி சுட்டி மட்டும் வந்துட்டு என்கிட்ட அந்த மாதிரி கிடைக்கல, அதனால் எங்கள் அம்மா நெக்லஸ் எல்லாம் தூக்கி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே வேணாம்னு சொல்லிட்டு அந்த அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுச்சு முடிச்சுக்கிட்டேன் இந்த லுக்கை. அண்ட் அந்த பொட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து எடுத்து வச்சுட்டு ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வீடியோ ஷூட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டியான இருக்கு இல்லையா, அது மட்டும் போட்டுட்டு இந்த லுக் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்ஃபிட்டே இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தான், அந்த ப்ளவுஸ்லாம் வந்துட்டு இப்போ இல்லை, அதனால் வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேட்சிங்காக இருக்கிறத நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது எனக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் அம்மாவும் வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அண்ட் அவ்வளோ தாண்டியாஸ், இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அம்மா கொடுத்த போஸ் ஸோ அது மாதிரியே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே உட்காந்து எடுத்துகிட்ருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் எடுத்துகிட்டு அண்ட் ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் கம்ஃபர்டபுளான வியர் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் சீ யூ சூன், பாய்.